என்னுடைய பணி என்பது இப்படி வரலாற்றினுடைய இந்த இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சத்தை அடித்து காட்டுறேன். நான் இப்படி இந்த சங்கர்லிங்கனாருங்கிற ஒரு மேலே அடித்து காட்டிய வெளிச்சத்தை உடனடியாக அரசு ஏற்றுக்கொண்டு இப்போது அரசு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட உத்தரவிட்டிருக்கிறது. அவருக்காக மணிமண்டபம் கட்டுறாங்க. ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு பெரிய உலகத்தையே புரட்டி போட்டு விட முடியுமான்னு தெரியல, ஆனால் அவன் இது போன்ற நூற்றுக்கணக்கான விஷயங்களை அவன் வாழ்க்கையில் செய்ய முடியும். நான் என்னுடைய எழுத்தின் வழியாக ஏதாவது செய்திருக்கிறேன்னா அது இதுபோல் மனிதர்களை மனிதர்களோடு ஒன்றிணைப்பதும் மனிதர்கள் மறந்ததை நினைவூட்டுவதும் தான் தெரிஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னா மனிதர்கள் மறப்பது அவர்களுடைய இயல்பு. மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் வந்து அவனுடைய நினைவாற்றல் அப்படின்னா மனிதன் எதை நினைவு வைத்துக் கொள்ளணும் எதை மறக்கணும்னு மனுஷனுக்கு தெரியாது. எதையெல்லாம் மறக்கணுமோ அதை எல்லாத்தையும் நினைவு வச்சிருப்பான், எதையெல்லாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் மறந்துடுவான். யோசித்து பாருங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள் எதுவுமே உங்கள் நினைவில் கிடையாது, ஆனால் உங்களுடைய வருத்தம் உங்களுடைய கவலை உங்களுடைய வேதனை 10 வயசில் ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேங்க. எனக்கு என்னுடைய இந்த இடது புருவத்தில் ஒரு தழும்பு இருக்குது. நான் பள்ளியில் படிக்கிற நாட்களில் இது போல் ஒரு விடுமுறைக்கு போயிருந்தேன். விடுமுறையில் ரெண்டு பசங்க விளையாண்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து அந்த கல்லால் என்னை அடித்தான், அதனால் எனக்கு ஏற்பட்ட தழும்பு. அடித்த பையன் இது போல் வேறு ஊரை சேர்ந்த பையன், எங்கள் ஊருக்கு விடுமுறைக்கு வந்திருந்தான், ஓடிட்டான். ஆனால் அந்த வீட்டுக்கு போய் டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஸ்டிச்சஸ் போடுறாங்க, கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுறாங்க. மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருக்க, அவனை அடிக்கணும், அவன் என் மேலே கல் விட்டு அடிச்சிட்டான், அவனை அடிக்கணும், அவன் போயிட்டான். ஆனால் வாழ்க்கை முழுக்க அந்த தழும்பை தொடுகிற நேரத்தில் எல்லாம் அந்த கல்லை வீசி எறிந்த பையன் நினைவில் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அவன் என்ன அவன் தெரியாது. அதுக்கப்புறம் அவனை நான் சந்திக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ரயிலில் பயணம் பண்ணி போயிட்டே இருக்கேன், என் ரயிலில் எதிர ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் மனைவி அவனோட பிள்ளை, அவன் என்ன பார்த்துட்டே இருக்கான், நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அவனை தெரியல. ஆனால் அவன் தன் மகளை பார்த்து சொல்கிறான், இவர் தலையில் இருக்கக்கூடியது நான் தான் கல்லூட்டு அடித்தேன் அப்படின்னு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நான் அவனை அப்படியே திரும்பி பார்த்து சிரிக்கிறேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். நினைவில்லையே அப்படின்னு. உங்கள் ஊருக்கு நான் வந்திருந்தேன் விடுமுறைக்கு, அப்போ ஒரு நாள் வந்து விளையாடிட்டு இருந்தோம், அப்போ நான் தான் கல்லை விட்டு அடித்தேன் அப்படின்னு அடித்தேன்னு சொன்ன உடனே எனக்கு இப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பையன் சொல்கிறான், அவனை அடி அப்படின்னு. ஆனால் நாகரிகமான ஒரு எழுத்தாளர்னு வயதாயிருச்சு. அப்போ எப்படி நான் வந்து அவனோட அப்படிங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டே இருக்கேன். பக்கத்தில் இருந்த அவனுடைய மனைவி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான் இந்த சம்பவத்தை எல்லாம். அவ கேட்குறா, சாரி சார் அப்படின்னு. நான் சொன்னேன், நீயம்மா சாரி கேட்குறான், அவன்லம்மா சாரி கேட்கணும். அப்போ தோணுது, நம்மளுடைய தவறுகளுக்கெல்லாம் நாம் கேட்கணும்ல, நம்ம ஒய்ஃபு தான் கேட்கணும்னு படிக்கப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த அம்மா என்ன பண்ண, அவளாக கல் எடுத்து அடித்தா இல்லையே. ஆனால் அவள் வந்து எனக்கு சாரி சார், எதையும் மனசில் வச்சுக்கிடாதீங்க சார், இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஆனால் இருக்குதம்மா செய்து அப்படிலாம் மனசில் வைக்காமல்ல. ஆனால் பண்பாடு நாகரிகம் வளர்ந்துட்டேன், வயசாயிருச்சு இல்லையா, மறக்கத்தானே செய்துன்றனே அவன் அப்படியே வச்சுட்டே இருந்தான். என்ன பண்ணுறது, இப்போ ஒரு நெருக்கடி இருக்கு. இந்த நெருக்கடியில் நானும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவர்கள், ஒரே ரயிலில் பக்கத்தில் பக்கத்தில் வாரோம். ஆனால் இப்போ எங்களுக்குள்ள பகை இல்லை. திடீர்னு அந்த அம்மா வந்து ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்தா, அந்த ஒரு ஆப்பிள் வழியாக 25 வருடம் எனக்குள்ளே இருந்த பகை அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த ஒரு துண்டு ஆப்பிள் போதும் ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் நேசிக்க வைப்பதற்கு. இந்த உலகத்தில் ஏன் எல்லா காரியத்தின் போதும் உணவு தருகிறார்கள்னா இதுதான் காரணம். நீங்கள் ஒரு மரணத்திற்கு போனால் கூட அந்த மரண வீட்டில் உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்து தர்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே உங்களை ஏதோ ஒரு வகையில் இப்போது கூட நாங்கள் உங்களை வெறுமனை அனுப்ப முடியாது, பசித்த வயிறோடு அனுப்ப முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்காக நீங்கள் ஒரு துக்கம் கேட்டு வந்தீர்கள் என்றால் உங்களை வெறுங்கையோடு அனுப்ப முடியாது. இந்த பண்பாடு நமக்கு இருக்குது. இந்த பண்பாட்டினுடைய ஒரு அங்கமாக தான் அந்த அவங்க எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே நான் எனக்கு அந்த குழந்தையை அவனுடைய குழந்தையை என் மடியில் தூக்கி வச்சுக்கணும்னு தோணுச்சு. நான் தூக்கி வச்சு அந்த மடியில் குழந்தைகிட்ட சொன்னேன், உங்கள் அப்பா சொன்னேன், எதையும் நீ நம்பாத அதெல்லாம் கதை, எல்லா குழந்தைங்களும் எல்லா நேரத்துலையும் இப்படி தான் விளையாடுவாங்க. அதே நேரத்தில் என்ன அப்படின்னா அந்த குழந்தையின் மீது நம்ம ஏரியாமலே ஒரு வாஞ்சை உருவாகுது. அப்போ இந்த உலகம் அன்பு செலுத்துறதின் வழியாகத்தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், அன்பு செலுத்துறதின் வழியாகத்தான் மேம்படுத்தவும் முடியும். எங்கோ ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சின்ன ஊரில் இருக்கிற எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே தான் நண்பர்களை இலக்கியம் காலம் காலமாக பதிவு பண்ணுகிறது. ரேமன் கார்வர் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சுந்தர ராமசாமி மாதிரி, அசோகமித்திரன் மாதிரி அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்று இருந்த, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சம காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய மகத்தான எழுத்தாளர்களில் ஒருவராக இருந்தவர். கார்வருடைய கதைகள் படமாக்கப்பட்டிருக்கு, தமிழில் கூட அவருடைய கதைகள் புத்தகமாக வந்திருக்கு. வீட்டின் அருகே ஒரு நீர்பரப்பு அப்படின்னு ரேமன் கார்வருடைய ஒரு சிறுகதை தொகுப்பு தமிழில் வெளிவந்திருக்கு. அதில் ஒரு கதை இருக்குது,
ஒரு அற்ப விஷயம் அப்படின்றது ஒரு கதை இருக்கு. அந்த கதை இப்போ நான் சொன்ன சம்பவத்துக்கு ரொம்பவும் நெருக்கமானது. எனக்கு தொடர்பில்லாதல் வேற ஒரு மொழியில், ஆனால் அந்த மொழியினுடைய ஒரு எழுத்தாளனும் நான் அடைந்த உணர்ச்சியை தான் எழுதுகிறாங்கிறதுக்கு தான் அந்த கதை. அந்த கதையில் ஒரு அம்மாவும் பையனும் ஒரு பேக்கரிக்கு போய் பிள்ளையோட பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணுறாங்க. கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த கேக்கை வந்து நாளைக்கு பர்த்டே இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டில் டெலிவரி பண்ணிடணும்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அந்த பையன் விரும்பினபடி கேக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அம்மாவும் பையனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மறுநாள் காலையில் அந்த பையன் பிறந்த நாளைக்காக நண்பனை அழைக்கிறதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். வீட்டிலேருந்து ஒரு சாலை விபத்து நடந்தது. இந்த வீட்டுக்கு ஃபோன் வருது, அம்மா அவங்க பிள்ளை ரோட்டில் அடிபட்டு தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு. அப்பாவும் அம்மாவும் அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக பிள்ளையை வந்து மருத்துவமனையில் அதுபடிக்கிறான். அடிபட்டு அவர்களுக்கு என்ன செய்ய தெரியல. உள்ளே போய் பதட்டத்தோடு அங்கங்கே தேடுனா மருத்துவமனையில் ஏற்கனவே நோயாளிகளாக இருப்பவர்கள், வேறு வேறு விஷயங்களுக்கு வந்திருக்கவர்கள் யாரும் பதட்டமே அடையலை. அவங்க வாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பர்கர் சாப்பிட்டுருக்காரு, ஒரு ஆள் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதட்டத்தோடு நாங்கள் போகிறோம், ஒருத்தருக்கு கூட அந்த பதட்டம் இல்லையங்கிற ஒருத்தர் சொல்கிறான், இப்போ தான் முதல் முறை மருத்துவமனைக்கு வரீங்க போல இருக்கு, இதெல்லாம் பழகிடும், அமைதியாக இருங்க அப்படின்னு. எப்படி பழகிறோம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு என் பையன், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுனப்ப டாக்டர் சொல்ல, நீங்கள் என்ன நடந்தால் என்ன பண்ணிடுவீங்க, அமைதியாக அந்த பெஞ்சில் உட்காந்துருங்க, உங்கள் கையில் எதுவுமே கிடையாது, மருத்துவர் கையில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் அழுதாலும் கதறினாலும் வேதனைப்பட்டாலும் ஒன்றுமே கிடையாது, உட்காந்துருங்கன்னா எப்படி உட்காந்துருக்க முடியும், ஒரு பெற்றோராக பையனுக்கு அப்படிங்கும் போது எப்படி உட்காந்துருக்க முடியும்னு அவங்க அவங்களுக்கு உட்கார முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அந்த கணவன் அங்கே இங்கே நடக்கிறான். ஒரு பெட்டில் யாரோ ஒருவர் அவர் தம் பிள்ளைங்களோட கொஞ்சிட்டுருக்கதை பார்க்குறான். இவனுக்கு உலகம் நமக்கு என்ன நடந்தாலும் கவலைப்படாது போல இருக்கு. நாம தான் நமக்காக கவலைப்பட்டுக்கணுமே தவிர நமக்கு ஏதாவது ஒன்றுனா உலகம் பதறிடும்னா அதெல்லாம் பதறாது. அது பாட்டுக்கு அது இயல்பில் போயிட்டே இருக்கும். சாப்பிட்றவன் சாப்பிட்டுட்டே இருப்பான், வேடிக்கை பார்க்குறவன் வேடிக்கை பார்ப்பான், எல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கார். டாக்டர் வர்றார், வந்து சொல்கிறாரு, பையன் கோமாவுக்கு போயிட்டான், என்ன ஆகும்னு தெரியாது, காத்துருங்கன்னு. இவங்க உட்காந்துட்டே இருக்காங்க, என்ன பேசிக்கிறேன்னு தெரியல. அப்போ திடீர்னு மனைவி கேட்குறாங்க, ஏங்க நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு ஒவ்வொரு நேரமும் நம்ம தானே சாப்பாடு வைப்போம், மதிய நேரத்தில் நம்ம வந்துட்டோமே, இப்போ மதிய நேரம் நாய்க்கு சாப்பாடு வைக்கணுமே, அதுக்கு தெரியுமா என்ன நம்ம மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோன்னு, அது பசி நேரமாகி உணவளிக்கு ஆள் இல்லாமல் போய் அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குமே, என்னங்க செய்கிறது அப்படின்னு. இப்போ கணவனுக்கும் தோணுது, என்ன செய்கிறது, ஆனால் அதுக்காக வீட்டுக்கு போக முடியுமா, நம்ம இங்கே இல்லை இருக்கிறோம். அவள் சொல்கிறா, இல்லை இல்லை நம்ம துக்கம் நமக்கு, ஆனால் ஏதோ ஒரு உயிர் நம்ம நம்பி இருக்குது, அது பசியில் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அந்த நாய்க்கு சாப்பாடு கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். இந்த ஆளுக்கு உண்மையிலே தோணுது, அப்போ தான் நாம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, திடீர்னு ஆக்சிடென்ட் காரணமாக கிளம்பி வந்துட்டோம், சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது, ஆனால் மனைவி சாப்பிடாமல் இருக்காளே, அந்த அம்மாட்ட கேட்குறான், நீ சாப்பிட்லையா அப்படின்னு, எனக்கு வேணாம், அவன் எப்போ வீட்டுக்கு திரும்பி வருவானோ அப்போ தான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். இவருக்கு புரியுது அந்த வைராக்கியம் இருக்கும், ஒரு அம்மா இல்லையா அப்படின்ட்டு இவர் வீட்டுக்கு போகிறார். கதவை திறக்கிறார், நாய் வேகமாக ஓடி வருது, போய் வழக்கமாக கொடுக்குற சாப்பாடெல்லாம் வைக்கிறார். நாய்க்கு தெரியல ஏன் இன்னைக்கு இந்த தாமதம், என்ன நடந்துருச்சு, வர்ற ஆள் முகத்தில் பார்த்தா வழக்கமான உற்சாகம் இல்லை, அது சாப்பிடமா இருக்குது. இவர் அதை தடவி விட்டு சாப்பிட சொல்கிறார், சாப்பிடுது. இவருக்கு உள்ளுக்குள்ள பதட்டம் இருக்குது, சாப்பிடலாங்கிற ஆசையும் இருக்குது, ஆனால் குற்ற உணர்ச்சி தடுக்குது, எப்படி சாப்பிட்றது. அங்கே மனைவி காத்திருக்கிறா, பிள்ளை மருத்துவமனையில் இருக்கான், நம்ம போய் சாப்பிட்லாமா, வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நம்ம ஒரு வளர்ந்த மனிதன் இல்லையா, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கிறாரு, குடிச்சிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே துக்கம் இருக்குது, என்ன செய்ய, அப்படியே வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட்லெஸ்ஸாக. இப்போ ஒரு ஃபோன் வருது, பேக்கரியிலேருந்து அந்த ஆள் ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் கேக் ரெடி ஆகிடுச்சு சார், எப்போ சார் சப்ளை பண்ணணும் அப்படின்னு. இவருக்கு தெரியாது, மனைவியும் மகனும் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்னப்பா கேக்கு, சம்மந்தம்லாம் பேசியிருக்குன்னு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு நாய்க்கு தேவையான அடுத்த வேளை உணவை தயார் பண்ணி பக்கத்தில் வைக்கிறாரு. தாமதமாகிடுச்சுன்னா இப்போ திரும்பி ஃபோன் அடிக்க அதே ஆள் சொல்கிறார், சார் எத்தனை மணிக்கு சார் வந்து டெலிவரி பண்ணேன்னு. கோபத்தில் கத்துறாரு, அறிவு இல்லையா, இங்கே என்ன நடக்கு தெரியுமா, நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து கேக் கொண்டு வரேன்னா யார்டா உன்ட்ட கேட்கணும்னு திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு டோரை மூடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்து அந்த அம்மா உட்காந்துட்டே இருக்கா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்கிறார். அந்த அம்மா அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்து சொல்கிறார், பையன் இறந்துட்டான், காலையில் தான் பாடி கொடுப்போம், வீட்டுக்கு போங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு போக மறுத்தோம், ஆனால் வேறு வழி இல்லை, வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. துக்கத்தை வெளிப்படுத்த தெரியல, என்ன செய்ய,
வீட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து அந்த பையனுக்காக முதல் முதல்ல வாங்கின சைக்கிளை எடுத்து சைக்கிளை துடைக்கிறார். துடைத்து அந்த சைக்கிள் பெல்லை அப்படியே சுத்தும் போது அவர் அறியாமல் அவருக்கு ஒரு கண்ணீர் வருது. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ திரும்ப திரும்பியுமே அதே ஆள்கிட்டருந்து ஃபோன் வருது, ஏங்க நைட் ஆகிடுச்சு வந்து வாங்கிட்டு போவீங்களா இல்லையா, உங்களுக்கு பண்ண கேக் வீணாகிற போதுங்க, அது நல்ல கேக்குங்க, ரோஸ் கலரில் அழகாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனைவி சொல்கிறா, அவன் நேரம் தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு, மத்தியானத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கான், அவன் யாருன்னு கேட்குறான், ஒரு பேக்கரிக்காரன். இப்போ கார் எடுத்துகிட்டு போய் அவனை நாம் திட்டில் உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம்னா, ரெண்டு பேரும் கார் எடுத்து நேராக பேக்கரிக்கு போகிறாங்க. பேக்கரி மூடப்பட்டிருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே வேலை பண்ணிகிட்ருக்கான். கதவை தட்டுறாங்க, கதவை தட்டி கண்ணாப்பின்னு திட்டுறாங்க, உனக்கு அறிவு இல்லையா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. அவன் அமைதியாக கேட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். யாருக்கு கேக் ஆர்டர் பண்ணாலும் அந்த பையன் இல்லை, நீ சம்மந்தமே இல்லாமல் வந்து கேக் சப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டே இருக்கியே என்ன அர்த்தம்னு. அவன் அமைதியாக சொல்கிறான், புரியுது உங்கள் துக்கம்லாம் கேட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒரு கேக் கொடுத்தீங்க, நான் அழகான கேக் செஞ்சேன், அது டெலிவரி பண்ண வேண்டியது என்னுடைய வேலை, எனக்கு பணம் கொடுத்துட்டீங்க, என் குற்ற உணர்ச்சி டெலிவரி பண்ணாமல் இருக்க முடியாது, நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை, என் கடமை தானே செஞ்சு என்னையும் கோச்சிட்டீங்க, ஆனாலும் உங்களை நான் கோச்சிக்கிட மாட்டேன், ஏன்னா ஒரு பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோர்கள் அப்படி தான் கோவப்படுவாங்க, உட்காருங்க, உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சுட்டு அவன் சொல்கிறான், ஒரு நிமிடம் உள்ளே போய் ரெண்டு கேக் எடுத்துகிட்டு வரான். ஆளுக்கு ஒரு கேக் கையில் கொடுத்துட்டு சொல்கிறான், சாப்பிடுங்க அப்படின்னு. பார்த்துட்டே இருக்காங்க. அவன் சொல்கிறான், எவ்வளவு நடந்தாலும் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வயிறு பசிக்க தான் செய்யும், சாப்பிடத்தான் செய்யணும், சாப்பிடுங்க. கடை அந்த கேக்கை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அவன் கேட்குறான், இன்னொரு கேக் கொடுக்கட்டுமா அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் ஆமான்னு தான் தலையாடுறாங்க. இன்னொரு கேக் வருது, ரெண்டொரு கேக்கையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அவன் சொல்கிறான், மனிதன் இது போல் அற்பமான விஷயங்களை செய்யக்கூடியவன் தான், சாப்பிட்றதுங்கிறது ஒரு அற்பமான காரியம்தான், ஆனால் அது மனிதனை எங்கே போனாலும் விடவே விடாது. சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், உங்களோட பிள்ளை இறந்து போனதுக்காக வருந்துக்கிறேன், என்னை நீங்கள் கோச்சிக்கிடாதீங்க, இவங்களுக்கு உண்மையில் அந்த சாப்பிட்ட மறுநிமிடம் இவர்களுடைய அவ்வளவு துக்கத்தையும் தாண்டியும் ஏதோ ஒரு நிதானம் கிடைக்கும். கார்வரோட கதை அங்கே முடிஞ்சிருது. ஆனால் படிக்கும் போது எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா, எல்லா துயரத்துக்கு அப்புறமும் மனிதர்களுக்கு பசி எடுக்கத்தான் செய்யுது, மனிதர்கள் சாப்பாடை நோக்கி போகத்தான் செய்வாங்க, என்ன நடந்தாலும் சாப்பிடுவதில் மனிதன் நிறுத்தவே மாட்டான். நாங்கள் ஒரு நாள் ஒரு 11 மணிக்கு ரோட் சைடில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனோம், மூடிட்டாங்க. ஆனால் அந்த கடையில் இருந்த முதலாளி எங்களை பார்த்தோன்னே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு தோசை போடுங்க அப்படின்னாரு. அந்த தோசை போடுறவன் சொன்னான், மனுஷன் ஒரு கெட்ட பிறவி சார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னான். நாங்கள் இல்லை, ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவன் 6 மணிக்கு கடைக்கு வந்து கல்ல போடுறான், ராத்திரி 11:30 வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கான். யார் யாரோ சாப்பிட்றாங்க, ஆனால் அவனை பொறுத்தவரையில் மனிதர்கள் இந்த நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு எதுவுமே இல்லை. எனக்கு தோன்றியது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தாங்க, ஆனால் நான் இல்லையே, நான் இப்போ தானே சாப்பிடுவேன், நீங்கள் இப்போ தான் சார் வரீங்க, ஆனால் யார் யாரோ வந்துட்டே இருக்காங்க. ஓய்வில்லாமல் உலகம் வந்து ஒரு உணவு தொழிற்சாலையாக இயங்கிட்டே இருக்கு. இந்த தொழிற்சாலையில் இந்த உணவை கொடுத்து உங்களை என்னை எல்லோரையும் உருவாக்கியவர்கள் நாம் அல்ல, பெண்கள். அவர்களை நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அலட்சியமாக நடத்துகிறோம். எவ்வளோ அலட்சியமாக நடத்துக்கிறோன்னா, ஒரு உணவகத்தில் கூட உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை கொடுத்துட்டாருன்னா ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, திட்ட முடியாது. காசு கொடுத்து வாங்கின உணவுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய குக்கை கூப்பிட்டு இப்படிலாம் சாப்பாடு பண்ணியிருக்கீங்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க முடியாது. ஆனால் உங்கள் அம்மாவை, உங்களுடைய மனைவியை, உங்கள் தங்கையை நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கலாங்கிற அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்களாக எடுத்துக்கிறீங்க, அவர்கள் உங்களோடு இருப்பதால், உங்களை கவனிக்கிறதால. இந்த உலகில் நீங்கள் செய்யவே கூடாத ஏதாவது ஒன்று இருக்குன்னா, உங்களுக்கு உணவு கொடுக்கிறவர்களை ஒருபோதும் கோவித்துக் கொள்கிற அருகதையே உங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், அவர்கள் யாரும் உங்களிடம் நீங்கள் சமைத்த உணவு நல்லா இருக்கான்னு கேட்டதே கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, மனைவி கொடுக்குறாங்க, ஒரு நாளும் கேட்டதில்லையே. நாங்களும் தினசரி நீங்கள் நன்னாக சமைச்சிட்டீங்கன்னு பாராட்டதில்லையே. நண்பர்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் இருக்குது, அதன் பெயர் அக்கறை அப்படின்னு. அக்கறை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் இல்லையா, அதன் பெயர் தான் அக்கறை. இந்த அக்கறை உள்ள இருவர், ஒரு கவளம் நீங்கள் கூட சாப்பிட்டா அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்தது, ஒரு காய் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டீங்கன்னா அது சுவை இல்லை அவர்களுக்கு தெரியும். சொல்லி கற்றுக் கொடுத்து வருவதில்லை அக்கறையும், இயல்பிலேயே வருகிறது. யாரும் யார் மேலும் அக்கறை காட்டணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் அக்கறை காட்டுகிறார்கள். எவ்வளோ அக்கறை காட்டுகிறார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், முகம் தெரிந்த யார் மேலும் யாரும் அக்கறை காட்டுறாங்க.
அதிலும் ஒரு குடும்பத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக அந்த பெண்கள் வாழ்நாள் முழுக்க அக்கறை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது யாரும் அக்கறை செலுத்துறதே கிடையாது. என்ன ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ அக்கறை செலுத்துபவர்களே அப்போ வைத்து ஒவ்வொரு குடும்பமும் தாங்கணுமே. இல்லையே, இந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த அழகி கூட வாழ்நாளில் ஒரு தடவையாக அடி வாங்கியிருப்பாள். கன்னத்தில் அடி வாங்காத உலக அழகிகளே கிடையாது இந்தியாவில். கண்டிப்பாக யார்ட்டையும் அடி வாங்கியிருப்பாள், தந்தையிடமோ கணவரிடமோ ஏதாவது கோபத்திலே. ஏன்னா அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இங்கே நம்முடைய குறிப்பாக இந்திய சமூகம் பெண்களுக்கு செய்த துரோகம் இருக்கு இல்லையா, அது மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். அதனாலேயே என்னென்னா தமிழ் இலக்கியம் முழுவதும் பெண்களை சார்ந்தே எரிட்டே இருக்குது. பெண்களுடைய பிரிவை, பெண்களுடைய துயரத்தை, பெண்களுடைய வேதனையை, இன்னும் சொல்லப்போனால் பெண்ணை உயர்த்துவதை இலக்கியம் தன்னுடைய கடமையாகவே செஞ்சிட்டே இருக்கு. அதனால தான் இங்கே ஒரு பாஞ்சாலி சபதம் வருது, அதனால தான் இங்கே ஒரு சிலப்பதிகாரம் எழுதப்படுது, அதனால தான் இவ்வளவு சங்க இலக்கியம் பெண்ணுடைய துயரை பிரதானமாக பேசுது. அந்த துயரத்திலேயே பெருந்துயரம் பிரிவு தான். ஆனால் ஒரு பிரிவை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஊர்லேருந்து சென்னை கிளம்பி வந்துட்டால் அடுத்த வருஷம் தான் ஊருக்கு போவான். ஆனால் பெண்ணுக்கு ஒரு நாள் அவர் இல்லாவிட்டால், அது மகனோ மகளோ கணவரோ யார் இல்லாவிட்டாலும் கூட என்ன இருக்கும் அப்படின்னா, ஐயோ அவரை இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் இலக்கியம் முழுவதும் பிரிவை பேசுது. பிரிவை பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரிவு துயரோடு நான் உயிர் வாழணுமாங்கிற அளவுக்கு பேசுது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி பிரிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. நாம் தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கோம், தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிடுறோம். முன்னாடியெல்லாம் ஊர்லேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் சென்னைக்கு யாராவது ஒருவர் போகிறாருன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்று எங்கள் ஊர்லெலாம் அழுவாங்க. மெட்ராஸ் தானே போகிறான், மிலிட்ரிக்கு போகலையே அப்படிமோ. ஆனாலும் சென்னைக்கு போகிறானே, ரயில் நிலையத்தில் நின்று அழுது கண்ணீர் விட்டு ரெண்டு பேர் அவங்கள அணைச்சி கூட்டிகிட்டு போகிற காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அமெரிக்காவுக்கே போகிறான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் தான் ஸ்கைப்பில் பேசுவான் இல்லை, காலையில் அவங்க கூட தொடர்பில் தானே இருக்கேன். உலகம் சின்னதாயிருச்சு. ஆனால் சின்னதானது நல்லது, ஆனால் பிரிவே தெரியாத ஒரு உலகமாக இருக்கேன். பிரிவை நீங்கள் எப்போ உணர்வீங்க? பிரிவு தானே மனிதனையே அன்பு செலுத்துவதற்கு காரணமாக இருக்குது. ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க எதன் பொருட்டு தெரியாது, ஆனால் அவர்கள் ரெண்டு பேர் ஒன்று சேருவதற்கு அந்த ஒன்று சேருகிற தருணம் ரொம்ப மகத்தானது இல்லையா? எவ்வளவு இலக்கியம் பிரிந்தவர் ஒன்று சேருகிற காட்சியை திரும்ப சொல்லுது. ராமாயணத்தில் ராமன் திரும்ப சீதையை பார்ப்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி. கண்ணகி வந்து கோவலன் திரும்பி வருவதை பார்ப்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி. பிரிந்தவர்கள் திரும்ப சேருவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நாமெல்லாம் அதை ரொம்ப எளிதாக செய்கிறோம். 25 வருஷம் கழித்து நண்பர்கள்லாம் பள்ளியில் சந்திக்கிறோம், கல்லூரியில் சந்திக்கிறோம், அலுவலகத்தில் சந்திக்கிறாங்க. பிரிவு என்பது ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையை காட்டுது. ஆனால் இந்த பிரிவு தரக்கூடிய வழியை பேசிய இலக்கியம் பிரிவு என்னெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நல்ல தன்மைகளை பற்றி உணர வைக்கும். நிறைய நேரங்களில் நண்பர்கள் வந்து பிரிந்துற போது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த எல்லா நினைவுகளும் பிரிவின் போது தான் நினைவுக்கு வரும். அப்போ அவனோட ஒவ்வொன்றாக நினைத்திருப்பாங்க. இன்றைக்கி பிரிவே இல்லை, அதனால் நட்பே தெரியலை. ஒருவருக்கு 5000 நண்பர்கள் இருக்காங்க ஃபேஸ்புக்கில், ஆனால் சொந்த வாழ்க்கையில் ஒரு நண்பன் கூட கிடையாது. அது என்ன, அந்த காலத்தில் 5000 பேர்லாம் யாருக்கு நண்பனாக இருந்ததா வரலாறே கிடையாது. 5 பேர் தான் அதிக வச்சு நண்பனாக இருப்போம், அதில் யாராவது ஒருவன் தான் அவரோட நெருக்கமான நண்பனாக இருப்போம். பெரும்பாலும் அப்படி நெருக்கமாக நண்பனாக இருப்பவனே என்ன செய்வாங்கன்னா, பொண்ணு கொடுத்து சொந்தமாக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ரத்த உறவு தான் பெரியதுன்னு நம்ம நம்பணும். ஒரு நண்பனாக இருந்தால் அவன் ஏன் நண்பனாக இருக்கணும், அவன் குடும்பத்தில் வரட்டுமே, அவனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து அவன் என்னுடைய வீட்டில் உறுப்பினராக ஆக்கிடலாமேன்னு. இன்றைக்கி அப்படி அதோட ரிவர்ஸ் நடக்குது எப்படின்னா, இன்றைக்கி எல்லா உறவை விடவும் மிக முக்கியமான உறவாக நட்பு மாறிடுச்சு. ஒரு அப்பா பிள்ளைங்கள்கிட்ட நல்லா பேசுனா, இனிமையாக பழகுனா பிள்ளைங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நட்பு தான் எல்லா உறவையும் தாண்டி போயிடுச்சு. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் நண்பர்கள் இறந்து போனதுக்காகலாம் யாரும் துக்கம் அனுச்சது கிடையாது, ஒப்பாரி பாடல் கிடையாது. நட்பை மதித்தார்களே தவிர நட்பு ஒரு பெருந்துக்கமாக கருதப்பட்டதே இல்லை. இந்த 100 வருஷத்துலாம் அதெல்லாம் மாற்றம் வந்துருக்கு. இந்த 100 வருஷத்தெல்லாம் நட்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வந்திருக்கு. ஆனால் ஆண்களுக்கு பரவாயில்லை, அவர்கள் நட்பர்களாக இருந்தால் பிரிந்தால் கூடிடுவாங்க, பெண்களுக்கு பிரிந்தால் அவ்வளோதான். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அவர்கள் கழித்த அந்த முதல் 20 ஆண்டுகள் அவர்களை பொறுத்த மட்டில் பின்னாடி கிடையாது தான். வேணும்னா இணைச்சிக்கலாமே தவிர விரும்பி செய்யவே முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி வாழ்நாள் முழுக்க ஒரு பெண் ஒரு வீட்டை உருவாக்க தான் ஆசைப்பட்டே இருக்கிறாள். இந்த உலகத்தில் அவள் எந்த மொழியில் எந்த நாட்டில் வாழ்கிற பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு ஒரே கனவு தான் இருக்குது, ஒரு வீட்டை உருவாக்கணுங்கிறதும். வீடு தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு. அந்த கனவு இல்லாத ஒரு பெண்ணை கூட நான் பார்த்ததே கிடையாது. ஆண்களுக்கு அறை தான் வேண்டும், வீடு வேண்டாம். பெண்களுக்கு வீடு தான் வேணும், அறை வேண்டாம்.
ஆனால் ஒரு அறையை வீடாக மாற்றுவது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆணாக இருக்கும்போது அது அறையாகத்தான் இருக்கும், அதை ஒரு பெண் வந்தாலா வீடாக மாற்றிடுவான். அதெல்லாம் சொல்லுவேன், வெறும் செங்கலும் வெறும் சிமெண்டும் கட்டிய வீடை உயிருள்ளதாக மாற்றுவதற்கு பெண்ணுக்கு தான் தெரியும். அவள் வந்த பிறகுதான் அந்த வீடு உயிருள்ளதாக மாறுகிறது. ஆனால் அவள் விரும்புகிற வீடு என்பது ஒரு பொண்ணுக்கும் கிடைத்ததே கிடையாது. பெரும்பாலும் அந்த பெண்களுக்கு தீராத ஏக்கம் ஏதாவது இருக்குன்னா அது நான் விரும்புகிற வீடு எனக்கு கிடைக்கலங்கிறதும். அவர்கள் விரும்பி ஒருவேளை வீடு கட்டணும்னு விரும்பி கட்டியிருந்தா கூட அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு அறை இருக்காது, அவளுக்கு அந்த ஒரு தனி இடம் இருக்காது. நூற்றாண்டுகளாக இந்த பெண்கள் ஒரே விஷயத்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு இடம் வேணும். நான் ஒரு கதை எழுதினேன், அவளுக்கு என்று ஒரு வீடுன்னு ஒரு கதை எழுதினேன். ஒரு பெண்ணு அலுவலகத்தில் வேலை பார்க்குற பொண்ணு, அவள் சொந்த வீடு வைத்திருக்கிறா, புறநகரில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டியிருக்கிறா. வீடு கட்டணுங்கிறதா அவளுடைய திருமணத்துக்கு முந்தைய ஆசை. அதனாலேயே கல்யாணம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு பார்த்து தான் அவள் கல்யாணம் பண்ணான். ஆனால் சொந்த வீடு இருந்தது, ஆனால் அந்த வீட்டில் கூட்டு குடும்பம், அதனால் அப்போ கூட அந்த வீடு அவளுடைய வீடு இல்லைன்னு நினச்சான். கணவனை வெளியே வர வச்சு அவனோட தனியாக வாழ்ந்து வாடகை வீட்டில் இருந்து லோன் போட்டு ஒரு வீடு கட்ட முடியும், அதுவும் இந்த மாதிரி ஒரு மத்திய தர வர்க்கத்தில் எங்கே வீடு கட்ட முடியும்? தாமரத்தை தாண்டி எங்கோ ஒரு இடத்துல அவர்கள் சின்ன வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அவள் அந்த வீட்டை விரும்பினவள் அல்ல. அவளுக்கு ஒரு வீடு வேணும், விசாலமான பெரிய, இன்னும் சொல்லப்போனால் அவள் விரும்பியவர்களையெல்லாம் வந்து தங்க வைப்பதற்கான அறைகள் கொண்ட வீடு வேணும், கிடைக்கல. அதனால் அவள் சொந்த வீடு இருந்தாலும் ஒரு பழக்கம் வச்சுருப்பா, டெய்லி பேப்பரில் வரக்கூடிய எல்லா வாடகை வீட்டையும் விளம்பரத்தை பார்ப்பா, அந்த வீட்டுக்கு போவா, அந்த வீட்டை பார்ப்பா. நம்ம குடியிருக்கிறோமோ இல்லையோ பார்க்கலாம் தானே, அவளுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. தினம் ஒரு அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் அந்த அட்ரஸில் பார்ப்பா, அந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா போய் சொல்லுவா, நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கிறோம், இந்த வீடு நல்லா இருக்குது, வாடகை கிடைக்குமான்னு கேட்பா. சில சமயம் அந்த வீட்டில் வந்து அவங்க கொஞ்ச நேரம் தங்க அனுமதிப்பார்கள் இல்லையா, அந்த கொஞ்ச நேரம் தங்கி அந்த அறையில் அந்த வாழ்ந்த சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு சாவி கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு நாள் அப்படியே ஒரு வீடை பார்க்குறான், அந்த வீடு ஒரு டான்ஸருடைய வீடு, அவ்வளவு பொருட்களும் கலை அலங்காரத்தோடு பண்ணப்பட்டிருக்கு. டான்ஸர் வெளிநாட்டுக்கு போயிட்டதால வாடகைக்கு விடுறாங்க. அந்த வீட்டை அவள் பார்த்த உடனே தோணும், வீட்டில் உள்ள ஒரு பெரிய ஊஞ்சல், கண்ணாடி பதித்த ஊஞ்சல், இன்னும் சொல்லப்போனால் சுவரெல்லாம் பூரா அலங்கார ஓவியங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பாத் டப், இது உட்பட இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு. அவளுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே துடிக்கும், இதை வாடகைக்கு எடுத்துடலாமே அப்படின்னு. ஆனால் எதுக்கு இந்த வீடு? ஆனால் கொஞ்சமும் யோசிக்காமல் கீழே வந்து சொல்வான், நான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறேன். வாடகைக்கு அவர் சொல்வார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? கணவர் மதுரையில் இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுவார், அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்னு வாங்கிடுவா. வாங்கிட்டு என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், ஒன்றும் பண்ண மாட்டா, ஒரு பொருளும் அங்கே கொண்டு வர மாட்டா, ஒரே ஒரு பத்தி ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வருவா, ஒரு கட்டு பத்தி வாங்குவா, அந்த ஸ்டாண்டில் பத்தியை குழைச்சி வச்சுட்டு அந்த பத்தி மனத்தில் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டுருப்பாள். அலுவலகம் விட்ட நேரங்களில் அவள் அந்த வீட்டுக்கு வருவா, கொஞ்ச நேரம் பத்தியில் வந்து வச்சுட்டுவா. பிறகு ஒரு நாள் அவளுக்கு பிடித்தமான ஒரு கேசட் பிளேயரை எடுத்துகிட்டு வருவா, பாட்டு கேட்பாள். அலுவலகம் 5 மணிக்கு முடிஞ்சுன்னா 1 மணி நேரம் அந்த வீட்டில் செலவிடுவா, 6 மணிக்கு திரும்பி அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு எதுவும் தெரியாத போல் வீட்டுக்கு போயிடுவாள். இவளுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக கடன் வாங்கி வாடகை கொடுப்பான், 2 மாதம் கழித்து காலி பண்ணாலும் பரவாயில்ல, 2 மாதம் நம்ம ஒரு வீடு வச்சுக்கலாமே. ஒரு நாள் மகளிடம் வந்து சொல்லுவாள், மகளுக்கு இப்படி ஒரு விஷயம் காட்டலான்னு கூட்டிகிட்டு போய் காட்டுவாள். காட்டின உடனே மகள் கேட்பாள், உனக்கு எதுக்கு இன்னொரு வீடு, இந்த வீட்டில் யார் இருக்கான்னு கேட்பான். என் நான் தாண்டி இருக்கிறேன் அப்படி, நீ மட்டும் ஏன் இருக்கிறன்னு கேட்பான். ஏன் நான் மட்டும் இருக்கக்கூடாதா? உங்கள் அப்பா மதுரையில் வேலை பார்க்கும்போது உங்கள் அப்பா மட்டும்தானே இருந்தார், நம்மெல்லாம் போய் இருந்தோமா என்ன? ஒரு வீடு பிடிச்சி தானே உங்கள் அப்பா இருந்தார், அப்போ யார் இருந்தால் உங்கள் அப்பா கூடன்னு கேட்பான். ஒன்றுமே சொல்ல மாட்டான் மக. அன்ன இரவு வீட்டில் வந்து கணவர் சொல்லுவார், அந்த வீட்டில் எவன் கூட நீ இருக்க அப்படின்னு. யார் கூட இல்லைங்க, நான் தான் இருக்கேன். நீ இருக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு வீடுன்னு கேட்பார். ஏங்க, நீங்கள் வேலைக்கும் போகும்போது எல்லா ஊர்களிலும் ஒரு வீடு எடுத்து நீங்கள் மட்டும்தானே இருந்தீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த வீடு தேவை இருக்குங்கிறது தானே உணர்ந்தீங்க. நான் அதை என்ன செய்ய போகிறேன், என் ஆசைக்காக செய்கிறேன்னா, அந்த வீட்டை காலி பண்ணாட்டா இந்த வீட்டிலேருந்து நீ வெளியேறணும்னு சொல்கிறார். அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவராக அந்த வீட்டு சாவி வாங்கிட்டு வந்து அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் சண்டை போட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு வந்து இவள்கிட்ட அந்த இவள் முன்னாடி அந்த பணத்தை கொடுத்துட்டு அவள் அவள்கிட்ட சொல்கிறார், இனிமேல் உன்னோட சம்பாத்தியம் அவ்வளோத்தையும் எனக்கு கொடுத்துடணும். அப்புறம் ஸ்கூட்டியில் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால தானே நீ இவ்வளோ சுதந்திரமாக இருக்க, நாளையிலேருந்து பஸ்ஸில் போயிட்டு வர்ற, இன்னும் கஷ்டப்பட்டு நிறைய நெருக்கடிகளை யோசித்தேன்னா அனுபவித்தேன்னா மனசு அலைபாயாது உனக்கு, அதனால் உனக்கு இது தான் தண்டனைன்னு. இப்போ அந்த பொண்ணு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டேஷனாக போயிட்டே இருக்கா. ஆனால் இப்போதும் அவள் ஓய்வு நேரத்தில் ஒரு ஆட்டோ எடுத்து அந்த வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பாள். ஒரு முறை அவள் பார்க்கும்போது
இவன் வாங்கி வச்ச அந்த பத்தி ஸ்டாண்டு கீழே கிடக்கும், அந்த பத்தி ஸ்டாண்டை இவன் எடுக்கலாமான்னு நினைப்பா. பிறகு திடீர்னு தோணும், அது எதுக்கு வேணான்னு விட்டுட்டு போயிடுவா. ஆனால் அவள் திரும்பி போகும்போது யாரோ ஒருவரனுடைய விருப்பமான ஒருவரனுடைய சாவுக்கு போய்விட்டு திரும்பி போவது போல இருந்தது அப்படின்னு கதை முடியும். அப்போ இது அந்த மாதிரி பெண்கள் ஒருத்தர் அல்ல, இந்த சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த கதை படிச்சுட்டு இந்த சென்னை நகரத்தினுடைய பெரிய பில்டிங் ப்ரொமோட்டரில் ஒருத்தர் எனக்கு சொன்னார், எங்களோட எல்லா கஸ்டமருக்கும் இந்த கதையை கொடுத்து தான் சார் வீடு கடை வைக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ, நான் உணர்ச்சி பூர்வமாக ஒரு கதையை எழுதி உணர்ச்சி பூர்வமாக அதை மக்கள்கிட்ட சொன்னால் அதை நீங்கள் உங்கள் வணிகத்துக்கு பயன்படுத்திக்கணும், அவருக்கு எவ்வளோ அழகாக நான் ஒரு உதவி செஞ்சுருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஏன் வீடு வாங்கணும்னு வச்சா இந்த கதையை படிங்கன்னு கொடுத்துட்றாரு. அப்போது ஒரு இலக்கியம் யாரோ ஒரு வணிகருக்கு பயன்படுகிறது, ஆனால் அந்த இலக்கியம் சென்று சேர வேண்டிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த சகோதரி, சொந்த மனைவி, பிள்ளைகள், இவங்க மனசுக்கு தானே போகணும், அவர்கள் தானே அதோட வாசகர்கள், அவர்கள் தானே இதை படிக்கணும். இந்த கதை வெளிவந்துச்சு. வெளிவந்த அன்றைக்கி எனக்கு பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, பேசலை அழுதாங்க, ஒரு ரெண்டு நிமிடம் அழுதுட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. திருப்பி எனக்கு திரும்பி பேசுகிறாங்க, பேசி சொல்கிறாங்க, என் கதையை நீங்கள் எழுதியிருக்கீங்க சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு. உங்கள் கதை இல்லைம்மா, எல்லாரோட கதை அதுதான், நீங்கள் அதில் உங்களை பார்த்துக்கிட்டீங்க அவ்வளோதான். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படி இவ்வளோ ஒரு வளர்ந்த படித்த, இன்னும் சொல்லப்போனால் இந்த பெண்கள் எல்லாம் எம்பிஏ எம்டெக்லாம் படிச்சுட்டாங்க, பெரிய அலுவலகங்களில் வேலை பார்க்குறாங்க, நல்ல அறிவில் திறத்தில் சிறந்தவர்களாக இருக்காங்க, ஆனால் அவர்களுக்கென்று ஒரு வீடு இல்லாத, அவர்களுக்கென்று சுதந்திரம் இல்லாத, அவர்களுக்கென்று எந்த தனியான உலகமும் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறதுக்கு காரணம் நாமந்தான். நாமன்னா நான் உட்பட நாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான் காரணம்.